ஓர் முஸ்லிமான அடியார் வரமத்துல்லாஹ் செய்யும் பொழுது தமது முகத்தை கழுவினால் கண்களால் நிகழ்ந்த பாவங்கள் அனைத்தும் முகத்தை கழுவிய நீருடன் வெளியேறிவிடுகின்றன அவர் கைகளை கழுவும் பொழுது கைகளால் செய்த பாவங்கள் அனைத்தும் கைகளை கழுவிய நீருடன் வெளியேறி இறுதியில் அவர் கால்களை கழுவி முடிக்கும் பொழுது பாவங்களிலிருந்து தூய்மை அடைந்தவராக அங்கிருந்து செல்கிறார் என்று ரசூலுல்லாஹி சல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு அன்ஹு நூல் திருமிதி ஹதீஸ் எண் இரண்டு அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் தூய்மை அடைவதற்கான பல வழிகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் அவற்றுள் ஒன்றாக நாம் உலு செய்வதன் மூலமாக எந்தெந்த உறுப்புகளை கழுவுகின்றோமோ அந்தந்த உறுப்புகள் செய்த பாவங்கள் அதை கழுவிய நீரோடு சேர்ந்து வெளியேறக்கூடிய ஒரு ஏற்பாடும் ஒன்று அன்புள்ளவர்களே நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து வெளியேறுவதற்கான முயற்சியாக அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த இந்த உழுவை முறையாக செய்யும் பொழுது அதுவும் நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரமாக ஆகிவிடும் என்பதை கவனத்தில் கொண்டு செய்ய வேண்டும் அல்லாஹ் நம்மை நம்முடைய பாவங்களிலிருந்து தூய்மை அடைந்த நிலையில் அவனை சந்திப்பதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருவானாக வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ